and Vishal கிட்டத்தட்ட 15-20 தடவை கதை சொல்லிருப்பீங்க போல இருக்கு, எல்லாம் மொத்தமாக சேர்த்து பார்த்தா. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட், போஸ்ட் கோவிட் டைமில் கேட்ட ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஸோ எனக்கு அது கேட்டதுலேருந்து அப்போது ஆக்சுவலாக காஸ்ட் அப்போல்லாம் ஃபிக்ஸ் ஆகலை, பட் இது என்ன காஸ்ட்டாக இருந்தாலும் இந்த படம் இது வந்து பண்ணிடணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் லெவல்லையே கொடுத்துருச்சு. அதுதான் மிகப்பெரிய பலமாக பார்க்குறேன். ஸோ விஷால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அர்ஜுன் தாஸ் அவருக்கு அநீதிக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த திரைப்படமும் அவருக்கு தொடர் வெற்றிகளை கொடுக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் சிவாத்மிகாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதான் இப்போ நான் மேடைக்கீழே சொன்ன மாதிரி உங்கள் அப்பா வந்து ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் அண்ட் கூலஸ்ட் ஹீரோஸ். அவரை ரொம்ப பிடிக்கும், அவருடைய தோற்றமாகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுடைய குழந்தை நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் விஷால் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக ஒரு ஸ்கிரிப்ட் லெவல் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டீட்டெயில், ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் கூட, லெட் இட் பி தி ஆர்ட் டிபார்ட்மெண்ட், மியூசிக் டிஸ்கஷன்ஸாக இருக்கட்டும், எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கார். அது ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு புதுமுக இயக்குனருக்கு வந்து ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் ஒரு ஒன் ஃபிலிம் பண்ணியிருக்காரு, பட் இது செகண்ட் ஃபிலிமாக இருந்தாலும் அவ்வளோ கிளியர் விஷன் இருக்குது டைரக்டர்கிட்ட. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். அண்ட் நாசர் சாரும் இந்த திரைப்படத்தில் இருப்பது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அவருடைய மேடம் சொன்ன மாதிரி அவருடைய அனுபவம் கூட எங்களுடைய வயசுக்கு ஒப்பீடாகாது. ஸோ அவருடைய பார்ட்டிசிபேஷன் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வலிமையை சேர்க்கும் நாங்கள் நம்புகிறோம். அண்ட் காளி வெங்கட் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக நிறைய திரைப்படங்கள், நான் இப்போது வேலை செய்கிற திரைப்படங்களுக்கு எல்லாமே நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து வியக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டராகவே அவர் மாறிடுறாரு. அவர் எங்கேயுமே வந்து காளி வெங்கட்டாக தெரியாமல் அந்த கதாபாத்திரமாக உருமாறி அவர் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இந்த திரைப்படமும் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ரன் த்ரூ கேரக்டர், அதனால் வந்து முழு தீனி போடக்கூடிய ஒரு திரைப்படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் சார். ஸோ கம்பீரா பிக்சர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு படம் இன்றைக்கி தான் ஒரு பூஜை அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ இப்போவே விஷால் அடுத்த படம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறதே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் சைன் நான் பார்க்குறேன். அதுக்கு எந்த விதத்துலையும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லலாம், ஏன்னா விஷால் அவ்வளோ கமிட்டடாக இருக்கார். இந்த படம் நிறைவு பெறும்போதும் நீங்கள் அதே உற்சாகத்தோடு இருப்பீங்கன்ற நம்பிக்கையை நான் தரேன். நான் ஏன்னா சில பேர் ஆரம்பம்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், போக போக அப்படியே வீக் ஆகிடும், அந்த அபிப்பிராயங்கள்லாம் மாறிடும். ஏன்னா மனிதர்கள் வேறுபடுவாங்க, மாறிடுவாங்க இல்லையா? ஸோ அதில் அப்படி இல்லாமல் இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் மாதங்கள் விஷாலோட பழகும் போது எனக்கு அது தெரிஞ்சுது. ஸோ நிச்சயமாக நல்ல ஒரு நம்பிக்கையான ப்ராடக்டாக அவங்க எல்லாருக்கும், கம்பீரா பிக்சர்ஸ்க்கு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு மைல் ஸ்டோன் படமாக இது அமையவும், அந்த மாதிரி அதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படைப்பாக இது இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு. இந்த லெவலில் ஸ்கிரிப்ட் வெறும் காது வழியாக கேட்ட இந்த ஸ்கிரிப்ட் லெவலில் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இது கூடிய சீக்கிரம் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரணுன்ற ஆசையும் ஆர்வமும் எங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் கம்பீரா பிக்சர்ஸ்க்கும் இந்த ப்ரொடக்ஷன் நம்பர் 1க்கும் விஷாலுக்கும் இந்த டோட்டல் டீமுக்கும் தரணும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.